வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் போது பணவீக்கம் என்பது உலக அரசியலை மாற்றியமைக்கும் கருவியாக இருந்துள்ளது. உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிக்கவும் காரணமாக அமைந்துள்ளது என்பது ஆச்சரியமான உண்மை. பணவீக்கத்தின் மறுபக்கத்தை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் பணவீக்கம் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி ஆளும் அரசுகளை ஆட்டம் காண செய்து வருகிறது. ஜிம்மி கார்ட்டர் அமெரிக்க அதிபராக இருந்தபோது உணவு மற்றும் எரிபொருளின் விலை பன்மடங்கு உயர்ந்தது. விளைவு, அவர் ரொனால்டு ரீகனிடம் தோல்வியடைய நேரிட்டது. இன்றைய தேதியில் அமெரிக்காவில் உணவுப் பொருட்களின் விலை 10 மடங்கு உயர்ந்துள்ளது. எரிபொருளின் விலை 8% உயர்ந்துள்ளது. நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள தேர்தலில் இது எதிரொலித்தால் அதிபர் ஜோ பிடனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். இதுபோலவே இஸ்ரேல், பாகிஸ்தான், பிரேசில், வங்கதேசத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணவீக்கம் காரணமாக ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்தால் அங்கு அரசியல் மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது. இந்தியாவில் 2014 மன்மோகன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தோல்வியடைய பணவீக்கமும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் மாற்றத்தைப் போலவே பணவீக்கம் உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை அதிகரிப்பிற்கும் காரணமாக அமைந்துள்ளது. உக்ரைன் ரஷ்ய போர் உலகம் முழுவதும் பணவீக்கத்தை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகள் உள்நாட்டு தேவைக்காக முக்கிய உணவுப் பொருள் ஏற்றுமதியை தடை விதித்துள்ளனர். இந்தோனேஷியா பாமாயிலுக்கும், அர்ஜென்டினா சோயாபீன் மற்றும் சோயா எண்ணெய்க்கும், அல்ஜீரியா பாஸ்தா சர்க்கரை மற்றும் கோதுமைக்கும், செர்பியா கோதுமைக்கும், இந்தியாவும் கோதுமைக்கும் தடை விதித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் தடையற்ற உணவுப் பொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் சில நாடுகளில் அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்துள்ளது. வெனிசுலாவில் பணவீக்கம் காரணமாக விலைவாசி 3729% உயர்ந்தது. 2019 உச்சகட்டமாக பணவீக்கம் 344509% உயர்ந்தது. வெனிசுலா நாட்டு கரன்சி மதிப்பில்லாமல் போனது. 60 லட்சம் வெனிசுலா வாசிகள் வெளிநாடுகளில் தஞ்சமடைந்தனர். தற்போது இந்த நிலைமை இலங்கையில் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் பணவீக்கம் 80% அதிகரித்து அந்நாட்டு அரசை ஆட்டம் காண செய்துள்ளது. அடுத்து பாகிஸ்தானும் பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சியைப் போலவே உலகம் முழுவதும் பெரும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் பணவீக்கம் ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை விண்ணை மூட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதால் உலக நாடுகள் விலைமலிவான எரிபொருளை நாடத் தொடங்கியுள்ளன. உலகம் முழுவதும் கடந்த 3 மாதங்களில் நிலக்கரி பயன்பாடு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பெரும் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இப்படி உலகம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் பணவீக்கம் உலகின் போக்கை தலைகீழாக மாற்றியமைக்கலாம் என்பது வல்லுநர்களின் வாதம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ்.